இந்த பூ உலகில் இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசி பிறந்தாலும் மணிவாசக பெருமான் சொன்னதைப் போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் புல் பூண்டு பூச்சியிலிருந்து தேவர்கள் வரையிலும் மரம் செடி கொடி எது பிறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது. முருகமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, மரமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, பறவையாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அப்போது ஒரு மனிதன் எந்த மனிதன் பிறந்தாலும் அவன் 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் அவன் பிறக்கிறான். அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கக்கூடிய அந்த 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறக்கிறோம். அப்படி பிறக்கின்ற அந்த மனிதன் அது ஆணோ பெண்ணோ அந்த நட்சத்திரத்தை ஒட்டி அந்த நட்சத்திரத்துடைய பாவங்கள் அதனுடைய குணாதிசயங்கள் அதை ஒட்டித்தான் அவனுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை சூழ்நிலையும் அமைகிறது. அப்போது ஒவ்வொரு மனிதனும் இந்த நட்சத்திரத்தை பற்றி தன்னுடைய நட்சத்திரம் என்ன, அதுக்கான அதிதேவதை என்ன, அதுக்கான பிரத்யதி தேவதை என்ன, தன்னுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தேவதை எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பரிகார பிராயச்சித்தம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பறவை எது, அதுக்கான குணம் எது, ஆரம்ப எழுத்துக்கள் எந்த எழுத்தில் பேர் வைக்கணும்னு கூட அதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரகசியங்களை அறிந்து இந்த சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுகின்ற பொழுது இன்னும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அன்பு நேயர்களே. ஆகையினாலே வாருங்கள் அன்பர்களே, உங்களுடைய நட்சத்திர ரகசியங்களை தெரிந்து கொள்வோமாக. அன்பார்ந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுடைய நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்தீங்கனாக்கா குரு பகவான். அப்போது புரட்டாதி நட்சத்திரத்துக்கு குரு பகவான் தான் நட்சத்திர அதிபதியாக வருகிறார். அப்போ தினந்தோறும் நீங்கள் என்ன பண்ணணும், குருவை வணங்க வேண்டும். மானசீகமாக புரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, உங்களுக்கு யார் வித்தைகளை கற்றுக் கொடுத்தாங்களோ, இந்த நிலைமைக்கு நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு யார் காரணமாக இருந்தாங்களோ, ஏதேனும் ஒரு குருவை மானிட குருவை பற்றி கொள்வது சிறப்பு. அதே போல் ஜீவசமாதிகளை அதிகமாக வழிபாடு செய்வது, சித்தர்களை வழிபாடு செய்வது, அந்த சமாதிகளுக்கு அடிக்கடி சென்று வருவது, இதெல்லாம் கூட உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். குரு உபதேசங்களை பெறுவது, அதே போல் உங்களுக்கு ஹையர் ஆஃபீஸரோ அல்லது இப்போ யாராவது ஒரு பெரியவங்க சொன்னாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்கறது, அதை ஒபே பண்ணுறது, மண்ணும் கூட பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவானை வழிபாடு செய்வது, பாக்கெட்டில் குரு பகவானை ஃபோட்டோ வச்சுக்கிறது, பர்ஸில் வச்சுக்கிறது. குரு பகவான் என்று சொன்னால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், தட்சிணாமூர்த்தி இல்லை. ஸோ இந்த குரு பகவானை நித்தம் ஏதேனும் ஒரு வகையில் வழிபாடு செய்வீர்களே ஆனால் ஒரு நன்மை நடைபெறும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களே. சரி, இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு ஆரம்ப எழுத்துக்கள் என்னவாக வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா புரட்டாதி நட்சத்திரத்துக்கு சேசோ தாதி இந்த அது இங்கிலீஷில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் SCT இந்த லெட்டர்ஸை ஸ்டார்டிங் லெட்டராக வச்சு ஒரு பேர் வைக்கிங்கனாக்கா அந்த குழந்தை பிற்காலத்தில் நல்ல பேரோடும் புகழோடும் நல்ல செல்வ செழிப்போடும் வருவதற்கு வளர்வதற்கு வாய்ப்பாக அமையும். ஸோ நம்முடைய இந்து தர்மத்தில் இந்த சாஸ்திரங்கள் இதெல்லாம் ஆரம்ப காலத்திலே சொல்லப்பட்டிருக்கு. பட் நாம் இதெல்லாம் விட்டுட்டு இப்போ கூகுளில் போய் தேடக்கூடிய நிலைமை வந்து போச்சு. ஸோ சாஸ்திரங்களை பின்பற்றுங்கள், நிச்சயமாக பிற்காலத்தில் நல்ல சௌரியமாக இருப்பீங்க. இப்போ இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு என்ன குணங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நல்ல இரக்க குணங்கள் இருக்கும். மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் விட்டு கொடுக்கக்கூடியவர்களாகவும் எதையும் சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இருப்பார்கள். இவங்களுக்கான மிருகம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா ஆண் சிங்கம். ஸோ ஆண் சிங்கம் தான் இவங்களுக்கான மிருகமாக அமைகிறது. இவங்களுக்கான பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளான் அப்படிங்கிற பறவை தான், உள்ளான்கிற பறவை தான் உங்களுக்கான பறவையாக நட்சத்திர பறவையாக அமைகிறது.
இன்னும் கூட சொல்லணுன்னாக்கா உங்களுக்கான மரம் தேமா, இப்போது நிறைய பேருக்கு இந்த மரத்தை பற்றி தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு பால் இல்லாத மரம், பால் கொடுக்காத மரம். அதாவது வேப்ப மரத்தை எடுத்திங்கன்னா ஒரு பால் கொடுக்கும், அதில் உடச்சிங்கன்னா இலைகளை உடச்சுன்னா பால் வரும், அரச மரத்தை உடச்சிங்கன்னா பால் வரும், அப்புறம் அதில் ஆலமரத்தை உடச்சிங்கன்னா அதில் பால் வரும். இதெல்லாம் பால் உள்ள மரங்கள். ஆனால் இந்த தேமாவில் பால் உள்ள மரங்களாக இது இருக்காது. சரி, இப்போ எதுக்கு சாமி எங்களுக்கு இந்த மிருகம், பறவை, மரம் இதெல்லாம் எங்களுக்கு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, இந்த தேமா மரம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த மரம் ஸ்தல விருட்சமாக எந்த ஆலயத்தில் உள்ளதோ அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அந்த தேமா மரம் ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்தை தேர்ந்தெடுத்து அந்த சிவாலயம் சென்று உங்களுக்கான அங்கே செய்ய வேண்டிய நைவேத்தியம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, புட்டு. இந்த மஞ்சள் புட்டோ அல்லது வந்து கருப்பு புட்டோ அது பண்ணலாம், அதாவது ப்ரௌன். அந்த புட்டு சமைத்து அந்த புட்டை வந்து சிவபெருமானுக்கு வழிபாடு செய்து வெளியில் கொண்டு வந்து பிரசாதமாக சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இது ஒரு சிறந்த பரிகாரம், பிராயச்சித்தமாக அமையும். இதெல்லாம் ஜோதிட சூக்ஷமங்கள், ஜோதிட ரகசியம். இதெல்லாம் இந்த புரட்டாத நட்சத்திர நண்பர்கள் அப்ளை பண்ணும்போது செய்து காட்டுகின்ற பொழுது நல்ல மிராக்கல்ஸ், நிறைய மிராக்கல்ஸ் உங்கள் லைஃப்பில் நடைபெறும். அப்போ இவங்க வன இதே போல் இவங்களுக்கான அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா குபேரன். ஸோ குபேரன் வழிபாடு செய்வது மனசில் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் குருவையும் குபேரனையும் ஃபஸ்ட்டு நினச்சிக்கிட்டு செய்கிறது இன்னும் கூட சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் பூரட்டாத நட்சத்திர அன்பர்களே. சரி, இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய சினிமா ஆக்டர்ஸ், ஃபிலிம் ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் சாமி எடுத்த உடனே அவங்க தான் கிடைச்சாங்களா, வேறு நிறைய நீங்கள் உதாரணம் சொல்லாமன்னா, அதிகம் நடிக்கக்கூடியவர்கள் இந்த புரட்டாத நட்சத்திர நண்பர்கள் அதான் தெரிஞ்சுக்கணும். இந்த புரட்டாத நட்சத்திரம் எப்படி இருப்பாங்கன்னா, இவங்களை போல் ரியல் லைஃப்லேயும் நடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இவங்களை நம்பி நம்ம எதையும் பேச முடியாது. ஓகேவா, சூப்பர் சார், அருமை சார், ஃபஸ்ட் கிளாஸ் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனசில் உள்ள வேற ஒரு விஷயம் இருக்கும். அப்போது புரட்டாத நட்சத்திர அன்பர்கள் பேசுவதை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது அல்லது அப்படியே நம்பக்கூடாது. ஏன்னா இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த புரட்டாத நட்சத்திரம் அமரக்கூடிய இடம் கும்பம். ஓகேவா, கலசத்துக்குள்ளே அரிசியும் இருக்கலாம், தண்ணியும் இருக்கலாம், வெறும் குடமாகவும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், அந்த காலத்தில் எவ்வளோ நுட்பமாக ஒரு அனலைஸ் பண்ணி அதுக்கான பலன்களை சொல்லியிருக்காங்க, குணாதிசயங்களை சொல்லியிருக்காங்க பாருங்கள். சரி, அதே போல் மேக்ஸிமம் நல்ல குணங்களை உடையவர்கள் நம்ம நடிக்கிறதுங்கிறது இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க செய்கிறாங்க அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா, ஏன் நம்ம போய் அவங்களை திட்டுவானே. சரி, அதே போல் தான தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும் நற்குணங்களை உடையவர்களாகவும் விவசாயத்தை நேசிக்கக்கூடியவர்களாகவும் மாடு, கன்றுகள், பால், பசுக்கள், பாக்கியங்கள் இதெல்லாம் உடையவர்களாகவும் இதெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவர்களாகவும் அதே போல் நல்ல விசிபிள், அதாவது சொசைட்டி ஒரு பெரிய பார்வை இருக்கும் அவங்கள்ட்ட. ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்காது, ஃபேமிலி அப்படின்னு மட்டும் வந்து வேலை அதை பற்றி நிறுத்துறாரு. ஒரு பெரிய விசிபிள் அவங்கள்ட்ட இருக்கும், வேர்ல்டு வைடாக பார்ப்பாங்க, எதை செஞ்சாலும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பெரிய பார்வை உடையவர்களாகவும் நல்ல பொறுமைசாலிகளாகவும் ஓகேவா நல்ல நடத்தை உடையவர்களாகவும் அதிகம் ஆசைப்படக்கூடியவர்களாகவும் இச்சை உடையவர்களாகவும் அது ஆணானாலும் சரி தான், பெண்ணானாலும் சரி தான், இவங்களுக்கு வந்து சுகபோகங்களில் கொஞ்சம் நாட்டம் அதிகமானதாகவே இருக்கும். அதே போல் நிலையான பர்மனன்ட் டிசீஸ் நோய்களை பெற்றவர்களாகவும் இந்த புரட்டா சதய நட்சத்திர அன்பர்கள் அமைகிறார்கள். சாரி, புரட்டாக தான் பேசிகிட்டு இருக்கோம். புரட்டாத நட்சத்திர அன்பர்கள் பர்மனண்ட்டான டிசீஸை உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இன்னும் கூட சொல்லணுன்னாக்கா, படித்த அறிஞர்களாக நிறைய சயின்டிஸ்ட்டு, இன்னும் சொல்லணும்னாக்கா நிறைய ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க, புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். இன்னும் சொல்லணும்னாக்கா, பந்துமித்தருக்கு நண்பர்கள், ஃபேமிலி செக்டர் ஆகட்டும், இல்லை சொசைட்டி ஆகட்டும், ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆகட்டும், இல்லை ஜாப் செய்யக்கூடிய இடத்துல இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய வகையில் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். போற்றத்தக்க வகையில் இவர்கள் நடந்து கொள்வார்கள்.
இது என்னென்னா அவங்கள வந்து நம்ம புரட்டாதி நட்சத்திர அன்பர்களை அனலைஸ் பண்ணுவது ரொம்ப ரொம்ப கடினம். ஸோ அவங்களோட பழகும்போது ஜாக்கிரதையாக இருந்தவர்கள். இது வந்து உங்களுடைய வீக்னஸ் தான் புரட்டாதி நட்சத்திர அன்பர்களே. நன்மை தீமைகளை ஆராய்ந்து இது சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் சரி பண்ணிப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு நல்ல முன்னேற்றம் இன்னும் உடனே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் புரட்டாதி நட்சத்திர அன்பர்களே. அதே போல் குடும்பத்தில் அதிக ஈடுபாடு கூடியவர்களாகவும் பெற்றோர்களை பெரியவங்களை அதிகமாக வணங்கக்கூடியவர்களாகவும் மதிக்கக்கூடியவர்களாகவும் அதே போல் சொன்ன வார்த்தைக்காக காப்பாற்றுவதற்காக அதிகம் உழைப்பவர்களாகவும் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இருப்பார்கள்.